வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். செப்டம்பர் 14, 2016, அன்னூர், கோயம்புத்தூர். 23 வயசான தன்யா தன்னோட ஸ்கூல் படிப்பை நல்லபடியா முடிச்சுட்டு காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. காலேஜ்ல இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து படிச்சு அதை கம்ப்ளீட் பண்ணின தன்யா தன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச தன்னோட பேரண்ட்ஸ்க்கு சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறனால திருப்பூர் பெங்களூர்ல இருக்கிற எல்ஜிபி நிறுவனத்துல டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா ஒர்க் பண்றாங்க. தன்யாவோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நகர்ந்துட்டு இருந்த இந்த டைம்ல திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்த தன்னோட வீட்டுக்குள்ள ரத்த கலரியா மாறுற அளவுக்கு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தன்யாவை வெறி பிடிச்ச மாதிரி இப்படி கொடூரமா கொலை பண்ணின அந்த கில்லர் யாரு? இப்படி கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு அந்த வீட்டுல என்ன நடந்தது? 2016 வருஷம் இந்தியா ஃபுல்லா ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இந்த கேஸ்ல நடந்த கொடூர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க. இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நிறைய பேரு லைக் பண்ண கேரளாவை பூர்வீகமா கொண்ட சோமசுந்தரம் சாரதா தம்பதி கடந்த 30 வருஷமா கோவை அன்னூர் பக்கத்துல இருக்கிற தென்னம்பாளையம் பகுதியில வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களோட ஒரே ஒரு செல்ல பொண்ணுதான் இந்த தன்யா. டேட்டா என்ட்ரி ஆபரேட்டரா ஒர்க் பண்ற தன்யாவுக்கு திருமண வயசு வந்ததுனால தன்யாவோட அப்பா வரண்டேட ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஒரே ஒரு பொண்ண நல்ல இடத்துல மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக பல புரோக்கரை சந்திச்சு மாப்பிள்ள தேடி இருக்காங்க. இப்படி மாப்பிள்ள தேடினதுல அன்னூர் பகுதியில டீச்சரா ஒர்க் பண்ற தினேச தன்யாவோட அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. தினேஷும் கேரளாவை சேர்ந்தவரு. சோ ரெண்டு ஃபேமிலிய சேர்ந்தவங்களும் பேசி முடிவெடுத்து தினேஷ் தன்யா இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இதனால 2016 ஆகஸ்ட் 21 தன்யா தினேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தால ஊரே கூடி இருக்க ரொம்பவே பிரம்மாண்டமா என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 2017 ஜனவரி 29 மேரேஜ் பண்றதுக்காக மேரேஜ் டேட்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. சோ நிச்சயமான புதுமண ஜோடி ரெண்டு பேரும் செல்போன்ல பேசி அவங்களோட அன்பை பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல 2016 செப்டம்பர் 14 ஓணம் பண்டிகை வந்திருக்கு. சோ அந்த பண்டிகையை செலிப்ரேட் பண்றதுக்காக தினேஷையும் தினேஷோட பேரண்ட்ஸையும் தன்யாவோட பேரண்ட்ஸ் விருந்துக்கு கூப்பிடுறாங்க. இப்படி விருந்துக்கு வந்தவங்களை நல்ல முறையில கவனிச்சிருக்காங்க. இப்போ அதே நாள்ல தினேஷ் தன்யா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போகலாம்னு முடிவு பண்றாங்க. சோ தன்யாவும் காஸ்ட்லியான டிரஸ் வியர் பண்ணி அதுக்கேத்த மேக்கப் போட்டுட்டு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்திருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் தினேஷோட டூ வீலர்ல கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அவங்களோட ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு பல இடத்தை சுத்தி பார்த்திருக்காங்க. இப்போ சாயங்காலம் ஆனதும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா சாயங்காலம் 5 மணிக்கு தினேஷ் மற்றும் அந்த நபரோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கும் கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா தன்யாவோட அப்பா கையில ஏதோ ஒரு பிராக்சர் ஏற்பட்டிருக்கு. சோ தன்யாவை வீட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த வீட்டை வெளிப்பக்கமா லாக் பண்றாங்க. ஏன்னா தன்யாவோட அப்பா டெய்லர் வேலை பாக்குறாங்க. சோ அந்த வீட்டுக்கு அடிக்கடி துணி தைக்கிறதுக்காகவும் தச்ச துணியை வாங்குறதுக்காகவும் பல பேர் வருவாங்க. தன்யா வீட்டுல தனியா இருக்கும் போது இப்படி பல பேர் வீட்டுக்கு வர்றது அந்த பொண்ணுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. சோ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எப்ப வெளியில போனாலும் தன்யாவை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டுறது வழக்கமா இருந்திருக்கு. அதே மாதிரி செப்டம்பர் 14 சாயங்காலமும் தன்யாவை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது வர்ற வழியிலேயே தன்யாவோட அப்பா தன்னோட ஒய்ஃபை பார்த்து, நீ மட்டும் வீட்டுக்கு போ, நான் டீ கடையில டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தன்யாவோட அம்மா சாரதா பொடி நடையா நடந்து அவங்களோட வீட்டை ரீச் பண்றாங்க. இந்த டைம்ல வெளிப்பக்கமா பூட்டி இருந்த வீட்டை ஓபன் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீடே ரொம்ப அமைதியா இருந்திருக்கு. சோ தான் பொண்ணோட பேரை சொல்லி பல தடவை கூப்பிட்டுக்கிட்டே தன்யாவோட ரூமை பாக்குறாங்க. ஆனா இந்த டைம்ல தன்யா அந்த ரூம்ல இல்ல. சோ தன்னோட வீட்டுல இருந்த எல்லா இடத்துலயும் தன்யாவை தேடி பார்க்கும்போது ஒரு ரூமோட ஓரத்துல சுவர் ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. அந்த ரத்தத்தை பார்த்து அடுத்த செகண்டே தரைய பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தரையில முட்டி போட்டு குப்புற இருந்த நிலைமையில தன்யா ரத்த வெள்ளத்துல இருந்திருக்காங்க.
தன்யாவோட இந்த கிரைம் சீன் போட்டோவை நான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தன்யாவோட வயிற்றுல மூணு இடத்துல பலமான கத்தி குத்து காயம் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ரெண்டு கையிலையும் கிட்டத்தட்ட 12 மேற்பட்ட வெட்டு காயம் இருந்திருக்கு. இந்த கொடூர காட்சியை பார்த்த தன்யாவோட அம்மா கத்தி கதறி இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அவங்களோட வழக்கமான விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. வெளிப்பக்கமா பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள கில்லர் எப்படி வந்தான், அப்படி வீட்டுக்குள்ள வந்தவன் எதுக்காக தன்யாவை கொலை பண்ணினான் அப்படிங்கிற கேள்விக்கு யார்கிட்டயும் பதில் இல்ல. சோ சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயங்காலம் 5 இருந்து 8 வரை தன்யாவோட வீடு இருக்கிற அந்த பகுதியில யாரெல்லாம் நடமாடினாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் விசாரிச்சு அவங்க சொன்ன சில பேரை ஒரு நேம் லிஸ்டா கலெக்ட் பண்றாங்க. அந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை தொடங்கின அதே சமயத்துல அந்த நேம் லிஸ்ட்ல உள்ள எல்லா பேரையும் தன்யாவோட பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுறாங்க. இந்த லிஸ்ட்ல உள்ள பேர்ல உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்குதான்னு கேட்கும் போது அந்த லிஸ்ட பார்த்த தன்யாவோட அப்பா இந்த நபர் தான் என்னோட பொண்ணை கொலை பண்ணி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபரோட பேரு ஜாகீர், வயசு 27. ஜாகீர் தான் இந்த கொலையை பண்ணினாங்களான்னு போலீஸ்க்கு தெரியாது. சோ ஜாகீரை கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணினா மட்டும்தான் தன்யா மரணத்துல உள்ள மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படும். ஜாகீரோட சொந்த ஊர் கேரளால இருக்கிற பாலக்காடு. சோ பாலக்காட்டுக்கு போன போலீஸ் பாலக்காடு ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு ஆபத்தான நிலையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ஜாகீரை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, ஜாகீரை இன்வெஸ்டிகேட் பண்ணினா இந்த கேஸ்ல மிக பெரிய க்ளூ கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா இப்போ ஜாகீரே உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நாட்கள் வெயிட் பண்றாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் ஜாகீரை கோயம்புத்தூருக்கு கூட்டிட்டு வந்து அந்த நபரோட ஹெல்த் கண்டிஷன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம், அதாவது 2016 செப்டம்பர் 26 அந்த நபரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி தரக்கூடிய பல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. கேரளா பாலக்காடு பகுதியை சேர்ந்த ஜாகீர் தனக்கு 16 இருக்கும் போதே தன்யா குடியிருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்ல குடியேறியிருக்கான். ஜாகீர் வேற மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் கடந்த 10 எதிர் வீட்டுல ஸ்டே பண்ணி இருக்கிற ஜாகீரை தன்யாவோட பேரண்ட்ஸ் தன்னோட சொந்த பையனா நினைச்சு பாசமா இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜாகீர் அந்த பகுதியில இருக்கிற எல்லார்கிட்டையும் அன்பா பேசியிருக்கான். தன்யாவோட பேரண்ட்ஸ்க்கு ஜாகீர் பல உதவியை செஞ்சிருக்கான். அதாவது கடைக்கு போறது, அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது, இப்படின்னு சின்ன சின்ன உதவியை செஞ்சிருக்கான். இப்படியே சில வருஷங்கள் கடந்து போகுது. இப்போ 23 தன்யாவுக்கு அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல ஜாகீர் தன்யாவோட அப்பா கிட்ட, உங்க பொண்ண எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சோ தன்யாவை எனக்கு மேரேஜ் பண்ணி தாங்க, நான் அவளை நல்லா பாத்துப்பேன்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டு ஷாக் ஆன அந்த பொண்ணோட அப்பா, உங்க மதம் வேற எங்க மதம் வேற இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னாலும் தன்னோட பொண்ணு ஜாகீரை லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்யா கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா தன்யா, நான் ஜாகீரை அண்ணனா நினைச்சுதான் இப்ப வர பேசிட்டு இருக்கேன், சோ ஜாகீர் மேல எனக்கு எந்த ஒரு காதலும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு ஜாகீர் தன்யாவோட அப்பா கால்ல விழுந்து, உங்க பொண்ண எனக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்கான். ஆனா தன்யாவுக்கு ஜாகீர் மேல காதல் இல்லாததுனால தன்யாவோட அப்பா தன்னோட பொண்ணுக்கு அன்னூர் பகுதியில டீச்சரா ஒர்க் பண்ற தினேசர் நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஜாகீரால தன்யாவை மறக்க முடியல. தன்யா வேலைக்கு போகும்போது அந்த பொண்ணை வழிமறிச்சு, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், சோ என்னோட காதலை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி ரோட்ல வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆன அந்த பொண்ணு எனக்கு இன்னும் சில மாசத்துல மேரேஜ் ஆக போகுது, சோ இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தை பண்ணாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்காங்க. ஆனாலும் பல நாளா தன்யாவை ஃபாலோ பண்ணின ஜாகீர் அந்த பொண்ணுக்கு லவ் டார்ச்சல் கொடுத்திருக்கான். சோ இப்போ தன்யாவோட அப்பா ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி ஹவுஸ் ஓனர் மூலமா ஜாகீரை அந்த வீட்டை காலி பண்ண வச்சிருக்காங்க. இதனால ஜாகீர் அங்கிருந்து கிளம்பி சில மாசத்துக்கு முன்னாடி வேற வீட்டுக்கு போயிருக்கான். இப்படி வேற வீட்டுக்கு போனவே தன்யாவை மறக்க முடியாம இருந்த இந்த சமயத்துல 2016 செப்டம்பர் 14 தன்யா தன்னோட வருங்கால கணவர் கூட டூவீலர்ல கோவிலுக்கு போறத பாத்திருக்கான். அந்த காட்சியை பார்த்ததும் அவனால நிம்மதியா இருக்க முடியல. தன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி வேற ஒருத்தையும் கூட சிரிச்சுட்டு போறா, இவ உயிரோட இருக்கிற வரை நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது, தனக்கு கிடைக்காத இவ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கான்.
இப்போ தன்யா ரிட்டன் வீட்டுக்கு வர்ற வரை வெயிட் பண்ணி அந்த பொண்ணை எந்த டைம்ல கொலை பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு அந்த வீட்டையே பார்த்துட்டு இருந்திருக்கான். இப்படிப்பட்ட சூழல்ல தன்யா வீட்டுக்கு வர்றதையும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வெளிப்பக்கமா கதவை லாக் பண்ணிட்டு வெளியில போறதையும் மறைஞ்சிருந்து கவனிச்சிருக்கான். தன்யாவோட வீட்டுல உள்ள ஒவ்வொரு பிளேஸும் எப்படி இருக்கோ, எது வழியா அந்த வீட்டுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த பொண்ணோட வீட்டு பின்னாடி போனவே சுவரேறி குதிச்சு பின்பக்க வாசல் இருக்கிற அந்த கதவு பக்கத்துல நின்றுக்கான். தன்யாவோட கெட்ட நேரமோ என்னமோ அந்த டைம்ல பின்பக்க வாசல் ஓபன்ல இருந்திருக்கு. தன்யா பின்பக்கமா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க பின்பக்க வாசல் பக்கத்துல வரும்போது கண்ணிமைக்கிற நேரத்துல ஜாகிர் தன்யாவோட தலைய சுவத்துலயே ஓங்கி அடிச்சிருக்கான். இப்போ தன்யாவால கத்த கூட முடியல. இந்த டைம்ல அந்த பொண்ணோட வயிறு கை இப்படின்னு பல இடத்துல கத்திய வச்சு சர மாதிரியா தாக்கியிருக்கான். சொல்லவே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணோட வயித்துல மூணு இடத்துல பலமா கத்திய வச்சு குத்திருக்கான். இந்த டைம்ல அந்த பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்காங்க. இப்போ தன்யா கீழே சரிஞ்சு விழுந்ததும் அதே பின்பக்க வாசல் வழியா எஸ்கேப் ஆன அவன் தன்னோட ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு கேரளா பாலக்காட்டுக்கு போற பஸ்ல ஏறி பாலக்காட்டுக்கு போயிருக்கான். அதுக்கப்புறமா தன்யா இல்லாத வாழ்க்கைய தன்னால வாழ முடியாதுன்னு நினைச்சவன் விஷத்தை குடிச்சிருக்கான். எப்படியோ ஒரு வழியா உயிருக்கு போராடிட்டு இருந்த ஜாகிரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவனோட உயிரை காப்பாத்திட்டாங்க. இப்போ ஜாகிர் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறான். காதல் பண்றது தப்பில்ல, ஆனா நாம லவ் பண்ற பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ நம்மள பிடிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த லவ் பண்றவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களோட லவ் ப்ரப்போஸ யாராவது ரிஜெக்ட் பண்ணினா ரிஜெக்ட் பண்றவங்களை கொலை பண்றது மிகப்பெரிய முட்டாள்தனமான விஷயம். காதலை மறக்கிறது கஷ்டமான விஷயம்தான், ஆனா கொலை பண்றது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது. உங்களோட அன்பு உண்மையா இருந்தா கொலை பண்ணணும் அப்படிங்கிற தாட்டே உங்களுக்கு வராது. இந்த கேஸ்ல வர்ற ஜாகிர் தன்யாவை கொலை பண்ணினது மன்னிக்க முடியாத குற்றம். சோ ஜாகிரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.